பழம்பெரும் சினிமா நடிகர் விஜயகுமாரின் மகள் தான் நடிகை பிரீத்தா விஜயகுமார். கடந்த 1998 ஆண்டு நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான சந்திப்போமா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானார். தமிழ் சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன் ஏற்கனவே தெலுங்கு சினிமாவில் ருக்மணி என்ற திரைப்படத்தில் நடித்து சினிமாவுக்குள் என்ட்ரி கொடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து தான் தமிழ் சினிமாவில் பிரீத்தா கதாநாயகியாக என்ட்ரி கொடுத்துள்ளார். அதன் பின்னர் தமிழில் தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்க விஜயகாந்த் நடித்த தர்மா, சத்யராஜ் நடித்த பொண்ணு வீட்டுக்காரன், ரஜினிக்கு மகளாக படையப்பா திரைப்படம் உள்ளிட்ட பல படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. பல படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தாலும் அனைத்திலும் சைடு கதாபாத்திரத்தில் தான் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. மேலும் இதுவரை பிரீத்தா ஒரு டாப் ஹீரோக்களுடன் ஜோடியாக நடித்ததில்லை. முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காததால் பிற மொழி படங்களில் கவனம் செலுத்தி வர தொடங்கினர். தமிழ் சினிமாவை தொடர்ந்து மலையாளம், தெலுங்கு மொழி சினிமாக்களில் அதிக படங்களில் நடித்துள்ளார். போதிய திரைப்பட வாய்ப்புகளுடன் சினிமா உலகில் வலம் வந்த பிரீத்தா தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநராக இருக்கும் ஹரியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமணத்திற்கு முன் இருவரும் சுமார் 3 வருடங்கள் காதலித்துள்ளனர். திருமணத்திற்கு பின் சினிமாவை விட்டு விலகிய பிரீத்தா குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்து வருகிறார். இந்த காதல் ஜோடிக்கு 3 ஆண் குழந்தைகள் உள்ளனர். சினிமாவில் ஆக்டிவாக இல்லாவிட்டாலும் சமூக வலைதளங்களில் பிரீத்தா மிகவும் ஆக்டிவாக இருந்து வருகிறார். அந்த வகையில் பிரீத்தாவின் 3 மகன்களின் புகைப்படம் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. காரணம், திருமணமாகி பல ஆண்டுகள் ஆன போதும் இன்றும் இளமையாக இருக்கும் பிரீத்தாவுக்கு இவ்வளவு பெரிய மகன்களை என்று ரசிகர்கள் வியப்பில் இருக்கின்றனர். தற்போது பிரீத்தாவின் குடும்ப புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.